இன்னைக்கு ராஜ் வெப் நியூஸின் சிறப்பு பார்வையில் ஸ்ரீ சாய்லயா முதியோர் இல்லம். இது முதியோர் இல்லமா இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸா அப்படின்னு இயக்கக்கூடிய அளவில் இந்த ஒரு இடம் இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தடா போற ரூட்ல சிறுவாபுரி முருகன் கோயில், தடா ரூட்ல ரெடியூஸ் வந்து சுமார் ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் என்எச்சி பக்கத்தில் சிறுவாபுரி கோயிலுக்கு போற வழியில் இந்த முதியோர் இல்லம் அமைஞ்சிருக்கு. இந்த முதியோர் இல்லத்தில் வந்து பெய்டும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. ஸோ இந்த முதியோர் இல்லத்துடைய சிறப்புகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இயற்கையோடு, அதாவது உங்கள் பெண், அதாவது உங்கள் பொண்ணோட வீட்டில் நீங்கள் தங்கியிருக்கீங்களா, இல்லாட்டி உங்கள் பையன் வீட்டில் விரட்டி வச்சுட்டாங்களா, கவலையப்படாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு இயற்கையான சூழ்நிலையில் ஒரு முதியோர் இல்லத்தை வச்சு ஒரு அக்கா நடத்துகிறாங்க, நம்ம தெரிஞ்சவங்க. ஸோ வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக பாபா கோயிலேருந்து தனித்தனி டைனிங்கு, தனித்தனி ரூம்ஸு, அவர் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். இது முதியோர் இல்லமா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. இப்போது இந்த சிறப்பு பார்வையில் ஸ்ரீ சாய்லயா முதியோர் இல்லத்தை பற்றி பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். சாயி சாயிரா ஈரடி சாயிரா உணவே மாறிடினும் நீரினில் மாற்றம் உண்டோ, நீ போன்ற ஆதாரமா சாயி கீர்த்தனம் பாடிரோ, சாயி 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 ராம் சிறுவாபுரி சாயி ராம் சாயி சாயி ராம் சீரடி சாயி ராம் வணக்கம். சாய்லயா முதியோர் இல்லத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய இல்லம் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ளது. இயற்கையான சூழ்நிலையில் காற்றோட்டமான வசதியுடன், அனைத்து வசதிகளுடன் இது இயங்கி வருகிறது. நாங்கள் வந்து 1995 மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்காக சமர்ப்பணா என்ற இந்த இல்லத்தை ஆரம்பித்து நடத்தி வருகிறோம். 2005 சிறுவாபுரி கிராமத்தில் ஒரு அழகான சூழ்நிலையில் இந்த முதியோர் இல்லத்தை ஆரம்பித்தோம். முதியோர் இல்லம் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களது குறிக்கோள். இருந்தாலும் முதியோர் இல்லம் அத்தியாவசியம் என்பதை நாங்கள் உணர்ந்த காரணத்தால் இந்த இல்லம் ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுடைய இல்லத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கும், வயதான காலத்தில் திருமணமாகாமல் இருக்கும் முதியோர்களுக்கும், பெண்களை திருமணம் செய்து கொடுத்துவிட்டு பெண் வீட்டாருடன் இருக்க முடியாத முதியோர்களுக்கும் சிறந்த முறையில் அனைத்து வசதிகளுடன் இந்த இல்லத்தை ஆரம்பித்து நடத்தி வருகிறோம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோம், எந்த வித கவலையும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறோம். வீட்டிலேருந்து வந்ததை விட இங்கே ரொம்ப சௌகரியம், நல்லபடியாக தான் இருக்கிறோம், எந்த வித குறையும் இல்லை. எங்களுக்கு சாப்பாடு குறை இல்லை, நல்லா சந்தோஷமா இருக்கோம், நிம்மதியாக இருக்கேன். தெரியாது கிருஷ்ணா கோபிகள் கொஞ்சம் ரமணா, தாயின் கருணையோ தந்தையின் அன்ப உள்ளா, தாயின் கருணையோ தந்தையின் அன்ப உள்ள தந்தவனியே நடா, வைகுண்ட வாசா பாட்டியோட பேரு ரங்கநாயகி, 99 கம்ப்ளீட்டடு. அடுத்த வருஷம் இருந்தாங்கன்னா 100வது வயசு அவங்க கொண்டாட போறாங்க. பெரியவர்கள் நடப்பதற்கு வசதியாக நடப்பாதைகள், விரிவான நடப்பாதைகளை அமைத்துள்ளோம். மாலை பொழுதுல காலையில வாக்கிங் போறதுக்கு, மாலையில எல்லாரும் உட்காந்து கெட் டுகெதரா உட்காந்து பேசுறதுக்கு வசதியா தோட்ட அமைப்பு அமைந்துள்ளது. எங்க இல்லத்துல முதியோர்கள் வரும்போது பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டு, அதிகமான பிபி சுகர் அந்த மாதிரி வந்த முதியோர்கள் கூட எங்களோட இல்லத்தின் இயற்கையான சூழ்நிலையில்
மருத்துவ பிரச்சனைகள் இன்றி ஆரோக்கியமாக இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் நாங்கள் இந்த இல்லத்தை நடத்தி வருகிறோம். அட்டாச் டாய்லெட் பாத்ரூம், கட்டில், ஃபேன், ஆர்ஓ வாட்டர், சோலோ வாட்டர், சுடுதண்ணி அனைத்து வசதிகளுடன் பராமரித்து வருகிறோம். அவங்களுடைய உறவினர்கள் வந்து பார்க்க வேண்டும், அவர்களை அழைத்து செல்ல வேண்டும், அவர்களுடன் உறவாட வேண்டும் என்பதுதான் நாங்கள் அவர்களுக்கு அளிக்கும் சுதந்திரம். ஆனால் அது நடைபெறவில்லை என்பதுதான் எங்களது வருத்தம். படுத்த படுக்கையில் இருப்பவர்களை எடுப்பது எங்களுக்கு சற்று சிரமமாக உள்ளது. காரணம், வேலைக்கு ஆட்கள் கிடைப்பது மிகவும் சிரமமாக உள்ளதால் நாங்கள் அதை சற்று தவிர்த்து வருகிறோம். 5 வருடமாக நாங்கள் இந்த இல்லத்தை நடத்திட்டு வரோம். இதுவரை 3 இறப்பு நடைபெற்றுள்ளது. 3 பாட்டிகளுமே பாடிக்கொண்டு பேசிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இறந்தார்கள் என்பது சிறந்த செய்தியாக நாங்கள் நினைக்கிறோம். ஆரோக்கியமான நிலையிலேயே அவர்கள் கடைசி காலத்தை இறைவனிடம் சரணடைந்தார்கள் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக நாங்கள் நினைக்கிறோம். தாயபாஸ் விளையாடுவாங்க, டிவி பார்ப்பாங்க, பேப்பர் படிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, புத்தகம் படிப்பாங்க. ஜென்ரலாக எங்களோட பில்டிங் அமைப்பே பார்த்தீங்கன்னா யோகா மாதிரி தான் இருக்கும். யோகான் தனியாக செய்யக்கூடிய நிலையில் ரொம்ப வயதானவங்களை வந்து நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. நம்ம எங்களோட கட்டிட அமைப்பை எங்கே இருந்தாலும் கிருஷ்ணரோட பார்த்தீங்கன்னா சுற்றி வந்தாக்கா அது வட்டம் போடலாம். தோட்டத்தில் ஒரு 8 அமைப்பு அமைச்சிருக்கோம், அதை சுற்றி வந்தால் அதில் 8 வைப்ரேஷன் கிடைக்கும். நேராக நடக்கலாம், கிராஸில் நடக்கலாம், எப்படி வேணால் நடக்கக்கூடிய சுற்றி நடைபாதைகள் அமைந்துள்ளது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆரோக்கியம். இரவுகள் இவங்களுக்கு வந்து காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்ததுமே ஒரு காஃபி கொடுத்துருவோம். 7:30 சில அவர்களுடைய மருத்துவ ரீதியை முன்னிட்டு சத்து மாவு கஞ்சி சில பேருக்கு கொடுப்போம். இந்த நிறைய சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் அது ஒத்துக்கொள்ளாது. அதுக்கு அடுத்ததாக 9:00 நல்ல ஒரு ஃப்ரெஷ் டிஃபன், இட்லி, உப்புமா, பொங்கல் அந்த மாதிரி வகையில் இருக்கும். மத்தியானம் ஒரு கூட்டு, ஒரு பொரியல், வத்த குழம்பு, சாம்பார், லெமன் ரைஸ், ஆர் வெஜிடபிள் பிரியாணி, அந்த மாதிரி வெரைட்டியாக ஃபுல் பேக்கேஜோட மத்தியானம் லஞ்சு வித் ஃப்ரூட்டோட கொடுத்துருவோம். மாலையில் 4:00 டீ, காஃபி ஆர் பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் இருக்கும். 7:00 நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி, இட்லி, கிரேவி அந்த மாதிரி இருக்கும். ஃபுட்டு வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அவுட் சைட் ஃபுட்டு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். நாங்களே ஃப்ரெஷ்ஷாக டயத்துக்கு கொடுக்கறதுனால மெடிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஆல்ரெடி மெடிக்கல் இருந்தவங்க கூட இங்கே எங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா மருத்துவ பிரச்சனைகள் மிகவும் குறைந்திருக்குது என்பதை நான் உறுதியாக கூற முடியும். அன்னதானம் பண்ணலாம், மளிகை சாமான்கள் வாங்கி கொடுக்கலாம், காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம், பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். எந்த உதவியாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். நாங்கள் திருப்பி திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் மட்டும் இல்லை, பொதுவாகவே பெற்றவங்களை முதியோர் இல்லத்தை விடக்கூடாது என்பதை அழுத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் முதியோர் இல்லம் தேவை என்பதை உணர்ந்த காரணத்தால் தான் நாங்கள் இந்த இல்லத்தை ஆரம்பித்தோம். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கும் திருமணமாக தான் கட்டாயமாக ஒரு முதியோர் இல்லம் தேவையாக இருக்கிறது. ஏன்னா சிறு வயதில் அவங்க வந்து அடுத்தவங்களோட உதவியை இல்லாமல் அவங்களோட காலத்தை கழிச்சிருப்பாங்க. வயதான காலத்தில் சொந்த பந்தங்கள் பிள்ளைகளே பொண்ணுங்களே வச்சுக்க முடியாது. இந்த காலத்தில் உறவினர்களோ ஃப்ரெண்ட்ஸுங்களோ மற்ற 3வது உறவினர்களோ வயதானவர்களை பராமரிப்பது என்பது ப்ராக்டிக்கலாக ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவர்களுக்காக முதியோர் இல்லம் வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல நான் உறுதி கூறிக்கிறேன். என்னை பொறுத்தளவு இங்கே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்தேன். ஆனால் பட் இங்கே வந்தோடனே பாபாவோட அருணால் நல்லபடியாக நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால் வேறு எந்த நினப்பும் இல்லை, கடவுளோட நினப்பு தான். ஸோ நாங்கள் எங்கள் ஷிர்டி சாய்பாபாவை எங்களுடைய இல்லத்தோட காவல் தெய்வமாக வச்சுருக்கோம். அவரை நாங்கள் நிறைய பப்ளிசிட்டி பண்ணுறது கிடையாது. இந்த இடத்துக்கு வந்து பப்ளிக் யாரும் வரமாட்டாங்க. எங்களோட முதியோர்களுக்கு அவரை வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் அவங்களுடைய நலனுக்காகவும் நாங்கள் இந்த உருவ சிலையை வச்சுருக்கோம். இது வரைக்கும் அவர் யாரையும் படுக்கையில் விழாமல் ஆரோக்கியமாக வச்சிட்ருக்காருன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இந்த இடத்துல நாங்கள் தெரிவிச்சுக்கிறதுல சந்தோஷப்படும். எங்களோட வந்து அவர் கண்ணிலேயே பேசுகிறாரு, அதுதான் உண்மை. பட் அவர் அதை பண்ணார் இதை பண்ணாருன்ற அனுபவம்லாம் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. பட் ஆனால் நல்லா வச்சுட்டுருக்காரு எல்லாரையும்.
நான் வந்து பாபா டிவட்டி, அதனால இது ஆரம்பிக்கும் முதல் ஃபஸ்ட் அட்மிஷன் எங்களுடைய ஷிர்டி பாபா தான். அவர் அட்மிஷன் பண்ணிட்டு தான் அப்புறம் மற்றவங்களெல்லாம் பண்ணினோம். எல்லாருக்கும் சீனியராக அவர் இருந்துட்டு எல்லாரையும் பாதுகாத்துட்டு வராருன்றது முக்கியம். ஒன்றே ஒன்று தான் அவர் எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் அவர்கிட்ட கேட்கறது வந்து, படுக்கையில் யாரையும் தள்ளாத, படுக்கையில் விழுந்துட்டாங்கன்னா உடனே உன்னோட அழைச்சின்னு போயிடு. அதை வந்து இன்னை வரைக்கும் அவர் காப்பாற்றிட்டு வராரு. இது வரைக்கும் ஒரு மூணு டெத்து ஆயிருக்கு. மூணு டெத்துமே யாருமே படுக்கையில் விழாமல் ரொம்ப நல்ல ஒரு அவரோட சரணாகதி அடைஞ்சாங்கன்றது உண்மை. தாயி தாயி ராம், சிறுவாபுரி தாயி ராம், தாயி தாயி ராம், சீரடி தாயி ராம், தாயி தாயி ராம், சிறுவாபுரி தாயி ராம், தாயி தாயி ராம், சீரடி தாயி ராம், கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடிரோ, சாயி கீர்த்தனம் பாடிரோ, சாயி தாயி தாயி ராம். எங்களோட இல்லத்தில் வந்து நாங்கள் வேன் வசதி, டிரைவர் எல்லாருமா இருக்காங்க. எங்களோட கட்டட அமைப்பில் 23 சிசிடி கேமராக்கள் உள்ளன. எல்லா பக்கமும் அமைச்சிருக்கோம். அதனால் எந்தவித பயமும் இன்றி இந்த கிராமத்தில் நாங்கள் தைரியமாக முதியோர்களை வச்சுக்கிட்டு நாங்கள் இதை நடத்திட்டுருக்கோன்றதை ஒரு முக்கியமான செய்தியாக இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி வந்து, நாங்கள் வெளிநாட்டில் தங்கியிருக்கிறவங்களுடைய பெற்றோர்களையும் எடுக்கக்கூடாது என்பதிலும், பிள்ளைகள் இருக்கும் முதியோர்களையும் எடுக்கக்கூடாது என்பதிலும் ஒரு பாலிசியாக வைத்து பராமரித்தார்கள். அவ்வளோ. சாயி தாயி ராம், சிறுவாபுரி தாயி ராம், தாயி தாயி ராம், சீரடி தாயி ராம், தாயி தாயி ராம், சிறுவாபுரி தாயி ராம், தாயி தாயி ராம், சீரடி தாயி ராம், கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடிரோ, சாயி கீர்த்தனம் பாடிரோ,